எல்லோருக்கும் வணக்கம். அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவனுக்கு வந்து சைவ மதத்தில் வந்து மூலக்கடவுளாக யார் இருக்கார்னா சீசன் இருக்கிறார். மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் உள்ளார். பார்வதியினுடைய கணவராக இப்படி சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை மகள் உள்ளார்கள் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வந்து ரெண்டு அப்படி சொல்லுவாங்க. விநாயகர், முருகர், ஐயப்பர் ஆகியோர் மட்டும்தான் வந்து மகன் அப்படின்னு நினைக்க இல்லவே இல்லை. அதை பற்றி தான் அப்படிப்பட்ட கதைகள் தான் இந்த புராண எத்தனை மகங்கள் அப்படிங்கிறத அந்த கதைக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். அந்த கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்வதியின் கணவராக இருப்பார் சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை மகன்கள் இருக்கிறார் அப்படின்னா மூணு பேர் மட்டும் கிடையாது. சிவனோட மகன்களான ஐயப்பன், அந்தகன், குஜன் இவங்க இருக்காங்க. இவர் வந்து யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார் ரெண்டு மகன்களாக இருக்க பிள்ளையார் முருகர் அப்படிங்கிற எல்லாருமே வந்து பற்றி தெரியும். அவங்க தவிர இன்னும் நாலு மகன்கள் இருக்காங்க. மொத்தம் அவருக்கு மொத்தம் ஆறு மகங்கள் இருக்க. சிவபுராணம், மகாபாரதம் இப்படி புராண இலக்கியங்களை தகவல் படி வந்து சிவபெருமானுக்கு ஆறு மகங்கள் இருக்கிறதா வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஸ்தா என்று அழைக்கப்படும் ஐயப்பன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த இந்து கடவுளை வந்து ஒருத்தராக இருக்கார். கேரளாவில் ஐயப்பன் என்ற பெயர்லையும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் என்ற பெயரில் மக்களால் வணங்கப்படுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் விஷ்ணுவின் பெண் உருவமான மோகினியும் வந்து இணைந்து தான் வந்து ஐயப்பன் பிறந்ததாக பெருவாரியாக எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. ஐயப்பன் வந்து பரசுராமிட்ட வந்து தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டாரு. எனவே அவர் ஒரு சிறந்த போர் வீரனாக வந்து அறியப்படுறாரு. அந்தகன் அப்படின்னா வந்து இரண்யகஷ்ணன் என்ற அரக்கனுடைய மகனாக வந்து அந்தகன் வந்து வளர்ந்தான். அதுக்கப்புறம் இரண்யகஷ்ணனுக்கு வந்து நீண்ட காலமாக குழந்தையே இல்லாதால் குழந்தை வேண்டி சிவபெருமான்ட வந்து தேவம் இருந்தார். சிவன் வந்து கண்ணை மூடியிருந்த சமயத்தில் உலகமே என்னாச்சு இருளாயிடுச்சான். அந்த நேரத்தில் தான் வந்து ஈசனுக்கும் பார்வதிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் அசுரத்தனத்தில் இருந்தது. அந்த குழந்தையை இரண்யகஷ்ணனுக்கு வந்து வழங்கிட்டார். ஈசன் கண்ணை மூடிக்கொண்ட நேரத்தில் பிறந்தாலும் அந்த குழந்தை வந்து பார்வையற்று இருந்தது. அதனால் அந்த குழந்தை அந்தகன் என பெயர் பெற்றது. அந்தகன் என்றால் பார்வையற்றவன் அப்படிங்கிற ஒரு பொருள். அந்த அரக்கன் வந்து பார்வதியை ரொம்ப துன்புறுத்த முயற்சும் போது சிவபெருமானால் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பௌமன் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அவருடைய வியர்வை துளிலேருந்து பூமி வந்து விழுந்திருக்கு. அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை வந்து பூமாதேவி தான் வந்து வளர்த்தார். பூமாதேவி தன்னுடைய மகனை வளர்ப்பதை கண்டு சிவபெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அத்தகைய பூமாதேவிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த மௌனுக்கு பௌமன் என பெயரிட்டார். பௌமன் சிகப்பான ஒரு கடவுளாக வந்து அடையாளப்படுத்துவார். மேலும் அவருக்கு வந்து நான்கு கைகள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குஜன் சிவபெருமான் ஒளியிலிருந்து வரும் கதிர் வந்து பார்த்திங்கன்னா பூமியினுடைய மேற்பரப்பில் விழுந்தபோது வந்து குஜன் வந்து பிறந்திருக்காரு. குஜன் வந்து இரும்பினுடைய கடவுளாக வந்து கருதப்படுகிறாரு. புராண கதைகளின்படி வந்து குஜன் வந்து வளர்ந்த அப்புறம் என்ன பண்ணார்னா பூமியிலேருந்து அவர் விண்வெளிக்கு வந்து சென்றுறாரு. குஜன் வந்து செவ்வாய் கிரகத்தில் வசிப்பதாக மக்கள் வந்து நம்புகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கணபதி என்றும் பிள்ளையார் என்றும் கணேசன் என்றும் விநாயகர் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான கடவுளை ஒத்துவத்தார். இவர் வந்து திருமணமே செய்யாமல் பிரம்மச்சாரியாக இருப்பதாக வந்து மக்கள் நம்புகிறாங்க. மக்கள் பிள்ளையாரை பிரம்மச்சாரியை நம்பினாலும் அவர் ரித்தி மற்றும் சித்தி அப்படி ரெண்டு பேரை வந்து திருமணம் செய்ததாக வந்து பத்ம புராணம் அப்படிங்கிற நூலில் வந்து அந்த நூல் வந்து போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதம். வேத வியாச கதை சொல்ல சொல்ல பிள்ளையார் தான் வந்து மகாபாரதம் என்ற மாபெரும் கவை தேடியதாக கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மன் என்ற அசுரனையும் அவரது படைகளையும் வதம் செய்ததுக்காக வந்து முருகப்பெருமான் வந்து அவதரித்தார். தென்னிந்தியாவிலேயே அனைவரும் வழிபட ஒரு பிரபலமான ஒரு கடவுளாக வந்து முருகன் வந்து அறியப்பட்டார். சுப்பிரமணியன், கார்த்திகேயன், கந்தன், செந்தில், வேலவன் இப்படி பல பேரில் வந்து அவர் அடுக்கிறாரு. சிறுவனாகவும் இளைஞனாக இருக்கும்போதே ரொம்ப தைரியமானவாக வந்து அவர் சித்தரிச்சிருக்காரு. வேலோட வந்து பிறந்த மயில் மீது ஏறி உலக வந்து அவர் வள வந்திருக்காரு. மகங்களை பற்றி நான் விவரித்து அவருக்கு ஒரு மகள் இருப்பதாக கூறப்படுகிறது. யார் அந்த மகளா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மொத்தம் ஆறு மகன்கள் இருக்கிறதா பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு மகளும் இருக்கிறதா வந்து புராணங்கள் சொல்லுது. அந்த மகள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவரது பேர் பற்றி இந்து மதத்தில் வந்து பல இலக்கிய கதைகள் வந்தால் சிவபெருமானம் பற்றி சிவ புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. அசோக சுந்தரி அன்னை பார்வதி வந்து தன்னை தனிமையிலேருந்து விடுவித்துக் கொள்க ஒரு மரத்துலேருந்து உருவாக்கப்பட்டவர் தான் அசோக சுந்தரி. அந்த குழந்தை வந்து பார்வதியின் அதிர்ச்சி அல்லது துக்கத்திலேருந்து விடுபட்டதால் அசோகம் என்ற பெயரை பெற்றார். மேலும் அழகாக இருந்ததுனால சுந்தரி எனவும் வழங்கப்பட்டார்.
விநாயகரோட தலை துண்டிக்கப்பட்ட போது அசோக் சுந்தரி என்ன உடனே இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது பார்வதி மிகவும் கோபமாக இருந்ததாகவும் சுந்தரி வந்து உப்பு சாக்கின் பின்னாடி பயந்து ஒளிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் தன் தந்தையான சிவபெருமானால் சமாதானப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த நிகழ்வுலேருந்து அவர் உப்புடன் தொடர்புபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் ஒருவர் ஒளியின் தெய்வமான ஜோதியை கடக்காமல் வெளிவர முடியாது. அந்த ஜோதியானது சிவனோட ஒளி வட்டத்திலிருந்து வந்ததால் அதுவும் ஒரு மகனாக வந்து கருதப்படுகிறது. மற்றொரு கதை என்னென்னா, இதை தவிர பெங்காலி நாட்டுப்புற கதைகளில் வந்து பாம்பு கடியை குணப்படுத்தும் தெய்வமான மானசா பாம்புகளின் அரசரான வாசுகியின் சகோதரி ஆவார். சிவபெருமான் விந்தாலும் பாம்புகளோட தாயான கத்துருவால் செதுக்கப்பட்ட சிலையில் பட்டபோது தான் வந்து மானசா வந்து பிறந்தார். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மகன்களும் ஒரு மகளும் இருக்கிறதுனால புராண கதையை முடியாது நம்ம அறியுது. இந்த கதையை வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் நான் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.